ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாற்றம், ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு இடத்திலையும் நாம் பார்க்கிறோம். நிறைய ஊர்ல இருந்து வரீங்க பௌர்ணமிக்கு, ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க, மதியம் ஒரு 3 மணிக்கெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் இந்த ஆன்மீக சொற்பொழிவு. 5:40க்கெல்லாம் நம்ம கிரிவலம் வர ஆரம்பிச்சிடணும். இந்த மாதம் கிரிவலம் தேதி என்ன என்று நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் உண்டு. இதுவரை வெளியே சொல்லாத விஷயங்கள், யூடியூப்ல சொல்லாத விஷயங்கள், பல ரகசியங்கள், முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தான் நம்ம நேரடி சொற்பொழிவில் சொல்லிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு சொன்னால் தான் தெரியும். இந்த கல்யாண பசுபதீஸ்வரருடைய அனுகிரகத்தால் இந்த பௌர்ணமி மாதாந்திர கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகி உலக லெவலில் இது புகழ் பெறப்போகுது. ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு மந்திரம் உண்டு. முருகனுக்கு ஹோம் தத் புருஷாய வித்மே மகாசேனாய தீமே தன்னோ ஷண்முக பிரச்சோதயா, இந்த மாதிரி ஓம் கம் கணபதையே நம விநாயகருக்கு சொல்லுவோம். அப்போ இந்த ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருப்பது போல், சம்பத் சுப்பிரமணி ஆகிய எனக்கு நானே ஒரு தாரக மந்திரம் வைத்துள்ளேன். கடைக்கோடியில் இருக்கும் ஒருவன், டவர் கிடைக்காத ஊரில் இருக்கிற ஒருவன், ஏழ்மையின் உச்சத்தில் இருக்கும் ஒருவன், என் வாழ்க்கை ஒரு நாள் மாறிவிடாதா என்ற ஏக்கத்தில் தவிக்கும் ஒருவனுக்கு சிறந்த ஒரு ஆசானாக விளங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிறவி நோக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தகவல், மாதந்தோறும் நாம் பௌர்ணமி மாதாந்திர வழிபாடு செய்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாற்றம், ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு இடத்திலேயே நாம் பார்க்கிறோம். நிறைய ஊர்ல இருந்து வரீங்க பௌர்ணமிக்கு, ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க, மதியம் ஒரு 3 மணிக்கெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் இந்த ஆன்மீக சொற்பொழிவு. 5:40க்கெல்லாம் நம்ம கிரிவலம் வர ஆரம்பிச்சிடணும். இந்த மாதம் கிரிவலம் தேதி என்ன என்று நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் உண்டு. 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை, வழக்கம்போல் மாதாந்திர சிறப்பு கூட்டமும் பௌர்ணமி கிரிவலமும் நடக்கும். மழை கொஞ்சம் லைட்டாக சென்னையில் இருக்கு, எல்லாருமே குடம் எடுத்துகிட்டு வந்துடுங்க சேஃப்டியாக. ஆனால் கடந்த 2-3 மாதங்களாக மழை கரெக்டாக, பௌர்ணமி அன்றைக்கு மட்டும் மழை பெய்யலை. அது இறைவனுடைய அனுகிரகம். இருந்தாலும் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இறைவன் மிகப்பெரியவன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இறைவன் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். நம்ம ஜோதிடம் பார்த்துட்டு வாஸ்து பார்த்துட்டு போவோமே, ஏன் இந்த மாதிரி மக்களை கூட்டி ஒரு கூட்டம், ஒரு ஆன்மீக சொற்பொழிவு, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா, ஒரு மனிதரால் அனைவரும் பிரச்சனையும் தீர்க்க முடியுமா என்பது கேள்வி கேட்டீங்கன்னா அது சாத்தியம் இல்லை. கோடிக்கணக்கில் மக்கள் இருக்கீங்க. அப்போது இதுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ஒரு புதிய முயற்சி எடுத்து அதில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கூடிய விரைவில், இன்னும் சில மாதங்களில், சில வருடங்களில் நாம் மிகப்பெரிய ஒரு, அனைவரும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கப் போகிறோம் என்பதை நீங்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய கஷ்டங்கள் இன்றோடு முடிந்துவிடும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நாளைய நாள் தாமரை போல் மலரும் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. மாதந்தோறும் கிரிவலம் வருபவர்களுக்கு நிச்சயமாக பெரிய ஒரு ஜாக்பாக் அடித்தே தீரும் அப்படி என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் நாம் தேர்வு செய்துள்ள மலையும் அதனுடைய வாஸ்து அமைப்பும் மிகப்பெரிய ஒரு பரிகார நிவர்த்தியாக நாம் பார்க்கிறோம். உங்களுடைய கேள்விகளுக்கு பௌர்ணமியில் நேரடி பதில் உண்டு. சில பேர் வருவீங்க, பேச முடியாத போவோம், வருத்தப்படுவீங்க. இருந்தாலும் பரவாயில்லை, மாதந்தோறும் வாங்க. உங்களுக்கு தெரிந்த நிறைய பேரை கூட்டிட்டும் வாங்க. நிறைய பேர் பலனடையட்டும், பயனடையட்டும்.
இந்த அரிசி வழிபாடுன்னு சொல்லி போன மாதம் சொன்னோம், அந்த அரிசியை நீங்களே எடுத்துகிட்டு வந்து என்னன்னே தெரியாத எல்லாரும் ஒரு இடத்துல கோவிலில் கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மறுபடியும் நான் அந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணுவேன், பேசும்போது தகவல் சொல்லுவோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். சில விஷயங்கள் அவசரப்படுறீங்க. நிறைய பேர் வந்து மாதாந்திர சிறப்பு கூட்டத்தில் வந்து பேசிகிட்டே இருக்கீங்க, அது கவனத்தை சிதறடிக்கும். சில பேர் நீங்கள் பேசுகிற அந்த சவுண்டால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இதுவரை வெளியே சொல்லாத விஷயங்கள், யூடியூப்பில் சொல்லாத விஷயங்கள், பல ரகசியங்கள், முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தான் நம்ம நேரடி சொற்பொழிவில் சொல்லிகிட்ருக்கோம். அதை நீங்கள் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு சொன்னால்தான் தெரியும். இந்த கல்யாண பசுபதீஸ்வரருடைய அனுகிரகத்தால் இந்த பௌர்ணமி மாதாந்திர கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகி உலக லெவலில் இது புகழ் பெறப்போகுது. மக்களுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன, பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்ன என்பது தான் நம்மளுடைய தேடுதலும் ஆராய்ச்சியும். நான் சொல்வது என்னுடைய தாரக மந்திரம் என்ன, ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு மந்திரம் உண்டு. முருகனுக்கு ஹோம் தத்புருஷாய வித்மே மகாசேனாய தீமே தன்னோ ஷண்முக பிரச்சோதயா, இந்த மாதிரி ஓம் கம் கணபதையே நம விநாயகருக்கு சொல்லுவோம். அப்போது இந்த ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருப்பது போல் சம்பத் சுப்பிரமணி ஆகிய எனக்கு நானே ஒரு தாரக மந்திரம் வைத்துள்ளேன். கடைக்கோடியில் இருக்கும் ஒருவன், டவர் கிடைக்காத ஊரில் இருக்கிற ஒருவன், ஏழ்மையின் உச்சத்தில் இருக்கும் ஒருவன், என் வாழ்க்கை ஒரு நாள் மாறிவிடாதா என்ற ஏக்கத்தில் தவிக்கும் ஒருவனுக்கு சிறந்த ஒரு ஆசானாக விளங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிறவி நோக்கம். அவர்கள் ஜெயித்து வந்து இந்த வீடியோவில் அவர்களே ரிவ்யூ, அவங்களே சாட்சி சொல்லும் பொழுது தான் நான் ஜோதிடர் என்ற அங்கீகாரத்தையும் வாஸ்து நிபுணர் என்ற அங்கீகாரத்தையும் நான் மக்களிடத்திலிருந்து பெறுகிறேன் என்பதையும் நான் சொல்கிறேன். மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய வேண்டும், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாற்றம் என்பது உங்களிடத்திலே தான் இருக்கிறது, வெளியே இல்லை. இந்த மாதம் பௌர்ணமிக்கு அனைவரும் வந்து கலந்துக்குங்க. மாதம் மாதம் பௌர்ணமிக்கு அனைவரும் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வரீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த பௌர்ணமி ஏன் அந்த இடத்துல சூஸ் பண்ணியிருக்கோன்னா, அது ஒரு பரிகார நிவர்த்தி மலை என்பது தான். நிறைய பேருக்கு நிறைய விஷயம் வாழ்க்கையில் மாறப்போகுது. அனைவரும் வருகை இறை அருள் பெறுகை என்று கூறி வருகின்ற 14/12/2024 டிசம்பர் மாதம் சனிக்கிழமை மாலை 3 மணி அளவில் ஆன்மீக சொற்பொழிவுடன் மாலை 5:41 கிரிவலம் தொடக்கும். அனைவரும் வருக, இறையருள் பெறுக. சித்தால பக்கத்தை எடுத்த அரசன் கிழனி கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.